அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2532 பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் இடைக்கால பொதுச் செயலாளர் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பின் நகலையும் இத்துடன் சேர்த்து சமர்ப்பித்துள்ளதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குறிப்பிட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் தேர்தல் ஆணையத்திலே இந்த மேற்கண்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை ரத்து செய்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு 11/7/2022 நடைபெற்ற பொதுக்குழு செல்லும், பொதுக்குழுவிலே ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும், இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லும், பொதுச் செயலாளர் தேர்வுக்கான அந்த 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று உட்பட அனைத்து தீர்மானங்களும் செல்லும் என்ற தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய நகலையும் இன்றைய தேதி வரை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த 11/7 எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களை ஆதரிக்கின்ற அந்த 2500க்கு மேற்பட்ட அந்த கழக பொதுக்குழுப்பினுடைய அவர்களிட்ட மீண்டும் வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திலே இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறோம்.